சார், நேற்று நடந்த மேட்சை பற்றி உங்களோட பார்வை சார், சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி இருந்தது? சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப நல்லா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் டீமாக, அதாவது 10 பேரும் பேட்டிங் கண்ட்ரிபியூட் பண்ணி ஒரு நல்ல டோட்டல் கொண்டு வந்து, ஃபீல்டிங் அபாரம் இவருது நம்ம ஜடேஜாது, இதுலேயே தெரிஞ்சு போயிடுச்சு ஒரு சுப்பீரியர் டீம்னு சொல்லிட்டு. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேபி சொல்லலாம் கொஞ்சம் வீக்கர் டீம் இந்த வருஷத்தில் பார்க்கும்போது, பட் சிஎஸ்கே நேற்று பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஃபோருக்கு வரத்துக்கு நல்ல சான்ஸ்னு சொல்லலாம். நேற்று ஜடேஜாவோட கேச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்சுக்கு ஸ்கொயர் லெக்கில் இருக்கார், ஒரு கேட்சுக்கு மிட் ஆஃபில் இருக்கார், ஒரு கேட்சுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக பாயிண்ட் டீப் பாயிண்ட்டில் இருக்கார். ஸோ எந்த இடத்துல போனாலும் ஜடேஜா கையில் பால் வந்து வருது. ஸோ ஐபிஎல்லில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமா? பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் த ஐபிஎல் 2021 அந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து ஐபிஎல் கொடுத்தா நல்லாயிருக்குமா? டெஃபினெட்லி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கேச்சஸ் வின் மேட்சஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நேற்று ஜடேஜா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். அதாவது நாங்கள் சொல்லுவோம், கிரிக்கெட் ஃபீல்டில் இறங்கினோன்னா சில பேர் சில நாள் இன்றைக்கி என்னென்னா பந்து நம்மளை துரத்திட்டு வரும், நம்ம எங்கே நின்னாலும் சரி, ஸ்கொயர் லெக்கோ பாயிண்ட்டோ எங்கே நின்னாலும் பந்து நம்மக்கிட்டே வரும். அது ஜடேஜா மாதிரி ஃபீல்டருக்கு வந்துன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா அவர் எதையும் ட்ராப் பண்ண மாட்டார். க்ளீனாக லைன்லேயோ க்ளோஸின்லேயோ ரன் அவுட் அடிக்கிறதுலையோ எய்ம்லேயோ எல்லாத்துலேயுமே அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ ஜான்டி ரோட்ஸ் ஒரு காலத்தில் அவர் ஃபீல்டிங்காகவே மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க, டெஸ்ட் மேட்ச்சர் ஃபஸ்ட் டைம் அஞ்சு கேட்ச் பிடிச்சார் ஓடிஐ, 5 கேட்ச் பிடிச்சார் ஒரே மேட்ச்சில். அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீல்டருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜடேஜாக்கு எவ்வளோ அவார்ட்ஸ் கொடுக்கலாம் ஃபீல்டிங்க்கு எல்லாம். ஃபீல்டிங் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐபிஎல்லில் ஒரு தனியாக பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் த இயர் அவார்டுன்னு டெஃபினட்டாக இன்ஸ்டியூட் பண்ணணும். அது ஜான்டி ரோட்ஸ் பேரில் இன்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஜான்டி ரோட்ஸ் ப்ரைஸ் இல்லை ஜடேஜா ப்ரைஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார், மும்பை விக்கெட்டை பொறுத்த வரையும் நம்ம பார்த்த இந்த 11 மேட்ச்லேயுமே ஒரு 4-5 மேட்ச் அங்கே நடந்துச்சு, நம்ம மிச்சம் 4-5 மேட்ச் சென்னையில் நடக்குது. சென்னை வந்து நல்ல ஸ்பின் டர்னாக, நல்ல ஸ்பின்னுக்கு ஸ்பின்னருக்கு நல்ல ஒரு டர்னாக இருந்தது. மும்பை விக்கெட் நல்ல ஃபேஸ் போலருக்கு நல்ல ஒரு ட்ராக் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் டோட்டலாகவே மாறிடுச்சு சார். செகண்ட் ஹாஃபில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போலர்ஸ் மொயினலியும் சரி ஜடேஜாவும் சரி அந்த ஸ்பின்னில் விக்கெட் எடுக்கிறது வந்து புதுசாக இருந்துச்சு சார் பார்க்குறதுக்கு. அது எப்படி சார்? சம் டேஸ் டியூ இல்லைன்னா க்ரிப்பு நல்லாயிருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு. டியூ ரொம்ப பால் வெட்டாக இருந்ததுன்னா கிரிப்பே பண்ண முடியாது. நேற்று டியூ ஃபேக்டர் அவ்வளோ இல்லை, அதனால ட்ரை பால். அதனால தான் ஒரு தோனி கூட சொன்னார், ட்ரை பால் நிறைய டர்னாகவும் தான் ஸ்பின்னர்ஸ் நிறையா யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் சேப்பாக் விக்கெட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், முதல் ஓவரே ஸ்பின் போட ஆரம்பிச்சிடுறாங்க. வேற மும்பை விக்கெட் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப்பு. ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து சேத்தன் சக்காரியான்னு சொல்லி ஒரு பிளேயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமஸ்டிக் லெவலில் ஃபஸ்ட் டிவிஷன் விளையாடிட்டு இருக்க பிளேயர் தான் சொல்லி நேற்று கூட கமெண்டில் ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தார். அதை ஒரு ஃபஸ்ட் டிவிஷன் பிளேயரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஐபிஎல்ல இன்டர்நேஷனல் பிளேயர் கூட விளையாட வச்ச ராஜஸ்தான் ராயல்ஸோட அந்த ஒரு இதை டாஸ்க் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட கணிப்பு கரெக்டாக இருந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிளேயரை ஃபைண்ட் அவுட் பண்ண நல்ல பிளேயரா? இப்போ எல்லா டீம்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ டேலண்ட் ஸ்கவுட்னு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு டீம்லையும் பணம் கொடுத்து நிறையா ரவுண்ட் இயர், அதாவது ஐபிஎல் வந்து 2 மாதம் தான் நடக்கும், ஆனால் அவங்க வேலை வந்து 12 மாதம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி நேஷ்னல் கிரிக்கெட்டில் யார் நல்லா ஆடுறாங்க, T20 யார் நல்லா ஆடுறாங்க, ஒன் டே கிரிக்கெட்டில் யார் நல்லா ஆடுறாங்க, அதெல்லாம் பார்த்து தான் அவங்க பிக் பண்ணி கொண்டுறாங்க. அவங்களுக்கு கொண்டாந்து டீமில் சேர்த்து ஸ்குவாடில் வச்சு ட்ரைனிங் கொடுத்து பிக் பண்ணி கொண்டுறாங்க. இது மாதிரி நிறைய பிளேயர் நம்மளும் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், தெரியும். ஊர் பேர் தெரியாத பிளேயர்லாம் ஷார்துல் தாக்கூர்லாம் யாருக்கு தெரியும்? இல்லை நம்ம சஹார்லாம் கூட சென்னைக்கு வரும்போது அன்னோன் குவான்டிட்டி, அவரை கொண்டாந்து ஒரு பெரிய போலர் ஆகிட்டாங்க பாருங்கள். வேறு சில ஸ்கவுட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் கிரிக்கெட்டே பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் யார் நல்லா ஆடுறாங்க, இங்கிலாண்டில் யார் நல்லா ஆடுறாங்க, வெஸ்ட் இண்டீஸில், அந்த மாதிரி சில பேர். ஆனால் இந்தியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அதுதான் பெரிய கஷ்டமான வேலை அது. ஏன்னா மிச்சம்லாம் டெலிவிஷனில் வந்துடுது, இங்கே வந்து லோக்கல் கிரிக்கெட் டெலிவிஷனில் கிடையாது. ஸோ நம்ம தான் போய் பார்க்கணும். அந்த மாதிரி ஸ்கவுட்ஸ் வந்து ஐபிஎல்ல ரொம்ப நல்ல வேலை பண்ணுறாங்க. சார், இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை வர்சஸ் டெல்லி. டெல்லி வந்து இவ்வளோ நாளாக மும்பையில் விளையாடிட்டு இருந்தாங்க, மும்பை கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து சென்னையில் விளையாட போகிறாங்க. ஸோ கண்டிஷன் அவங்களுக்கு இன்னும் செட் ஆகிருக்காது. என்ன தான் இந்தியன் கண்டிஷனாக இருந்தாலும் ஒரு விக்கெட்டில் கண்டிஷன் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப வலுவாக இருக்காங்க, 150-130 அடித்தா கூட வின் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, கான்ஃபிடென்ட் பூஸ்டாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி டெல்லிக்கு என்னென்ன நெருக்கடிலாம் இருக்கும்? இன்றைக்கி அவங்களுக்கு ரியல் டெஸ்ட் டெல்லி. எப்படி அந்த ஓப்பனிங் டெல்லி ஓப்பனிங் பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க தான் பேஸ் கொடுக்குறாங்க. இவங்க ஓப்பனிங் போலிங்கும் கொஞ்சம் இது பார்க்கணும். இது வரைக்கும் டெல்லி கொஞ்சம் வீக் தான், நியூ பாலில் கூட நல்ல போலர்ஸ் தான் ரபாடா, அவங்களாம் ரியலி அவுட்ஸ்டாண்டிங் போலர்ஸ். பட் அவங்களுக்கு அந்த ஃபார்ம் இது வரைக்கும் இதால், அதுவும் ஸ்லோ விக்கெட்டில் செப்பாக்கில் எப்படி போடுறதுன்னு ஒரு தர்மம் வேணும், அதில் எப்படி பார்க்கணும், அதெல்லாம் தான் சேலஞ்சஸ் டெல்லிக்கு. ஸ்லோ விக்கெட்டில் எப்படி போலிங் போடுறது, பேட்டிங் செட் ஆகிடும். பேட்டிங் நல்லா பண்ணிட்டுருக்காங்க, ஓப்பனர்ஸ் நல்லா இருக்கிறாங்க. இவர் ஃபார்ம் கேப்டன், யங் கேப்டனாக போட்டிருக்காங்க ரிஷப் பண்ட்டு. இன்றைக்கி ஆனால் ரியல் டெஸ்ட் அவருக்கு, பாவம். யங், இவ்வளோ யங் கேப்டன், பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் எல்லாமே ட்ரிபிள் ரோல் அவருக்கு, அவர் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கணும். ரிஷப் பண்ட்டுக்கு ரியல் சேலஞ்ச். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.